அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சில்லி சிக்கன் தான் நான் செய்ய போகிறேன். இந்த பாருங்கள், 3 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 7 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 4 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா பார்க்கலாம். மிளகு 2 tablespoons, சீரகம் 2 tablespoons, பச்சை மிளகா ஒரு 8-10, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள் 1 tablespoon, சோம்பு 1 tablespoon. இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாகவே இது மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க, மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கொத்தமல்லியும் இது கூட நம்ம போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ தாளிச்சிடலாம். ஆயில் சூடாகிடுச்சு, நான் வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 2 tablespoons போட்டுக்கலாம். இது நல்லா அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி இது கூட ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இதை கிளறி விடுங்க, அடிப்பிடிக்க விடாதீங்க. நல்லா இது கிளறிக்கிட்டுங்க. தயிர் இதில் நம்ம 1/2 liter தயிர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். 1/2 liter தயிர் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. தயிர் போட்டால் கிரேவி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மசாலாவும் அடிப்பிடிக்காது. வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டாம். இந்த மசாலாவே போதும். கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் வந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிப்பிடிக்க விடாதீங்க. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டு இருங்க. இதில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுடலாம். இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. நம்ம சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா இதே கிளறி விடலாம். எல்லா சிக்கனும் போட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு தேவைக்கான உப்பு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டுற தண்ணி போட வேண்டாம். இதிலே தண்ணி விடும் உங்களுக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சிக்கிட்டு இருக்குது, நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி எடுத்து வச்சு கொத்தமல்லி இது மேலே தூக்கிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ், முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.